بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய பேரூரால் அரபி எழுத்துக்கள், அரபி எழுத்துக்களில் சப்தம் வரக்கூடிய குறிகள் அடையாளங்கள் மூன்று: அகரக்குறி, இகரக்குறி, உகரக்குறி. ஃபதஹா, கசரா, தம்மா, ஜபரு, ஜேரு, பேஷு, அகர, இகர, உகரம். மேல்கோடு, கீழ்கோடு, சுழிப்போடு முன்னே பார்த்தோம். அடுத்தது இது மூணு கலந்ததாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பாடத்தினுடைய எண்டுக்கு வந்துட்டோம், அதாவது குரில் அப்படிங்கிற ஷார்ட் லெட்டர்ஸுடைய முடிவுக்கு வந்துடும் நம்ம அர்த்தம். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு லாங் லெட்டர்ஸுக்கு நம்ம போவோம். அதனால் இதை வந்து சரியாக கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னோம் அலிஃபா இருக்கும், அலிஃபுமோ இ, அலிஃபுமோ உ. அலிஃப் தமிழ் எழுதும்போது இ உ. இது இதெல்லாம் பே பேன்னு சொல்லுவோம். பேக்கு மேலே பா, பி, பு. தமிழ் எதுனா ப, பி, பு. இது தேன்னு ஒன்று இருக்கும், தே, தே, தே. மேலே கொடுப்பட்டா த, கீழே கொடுப்பட்டா தி, சுழி போட்டால் து. ஆக இந்த லெட்டர்கள் வந்து இப்போ நான் மூணு லெட்டர் நம்ம சொல்லியிருக்கிறோம், அ, இ, உ, ப, பி, பு, த, தி, து. இது அடுத்து நமக்கு தானாக தெரிய வரும், ச, சி, சு. ஏன் நம்ம தமிழில் எழுதுனா இதுக்கு இந்த ச அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் எழுத்து இல்லை, ச, சி, சு எழுத்து இல்லை. அடுத்து ஜீம், ஜீம் பார்த்தோம்னா ஜ, ஜி, ஜு. இதுக்கிடையில் நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கு, ஜ, ஜியை தமிழில் எப்படி எழுதும்போது தமிழில் வந்து தமிழ் எழுத்துக்கள் இல்லை, அசல் இது வந்து வடமொழி எழுத்துக்கள், வட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, வடமொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் இல்லைனாலும் இது தமிழில் பயன்படுத்துகிறோம். தமிழில் பட பயன்படுத்தும் பொழுது இது ஜ, இது ஜி, இது ஜு. ஞாபகத்துக்கு ஜி இது ஒட்டி இப்படி போடணும், ஜு வந்து அதை ஒட்டாமல் இப்படி போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும். ஜு அப்படிங்கிறத தமிழை புரிஞ்சுக்கணும், ஜ, ஜி, ஜு. அதே போல் இது இது பூரா ஹே, ஹி, ஹே, மூணு ஹே. இது வந்து ஹா, ஹி, ஹூ. அதை தான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஹூ. ஏன்னு சொன்னால் இந்த ஜி இது ஹி, இந்த ஜியை வந்து இப்படி போட்டோம்னா ஜிங்கிற அர்த்தம் வரும். இந்த ஹி இருக்க இது ஹி, இதை ஹீன்னு போட்டோம்னா இந்த இந்த சத்தம் வரும். இது நம்ம அரபியில் ஒன்றும் லாங் லெட்டருக்கு வரல, அதனால் நான் இங்கே தனியாக போடுறேன். அரபிக்கு ஜீன்னு வரல, நம்ம ஹீன்னு ஒன்றும் வரல, ஆனால் ஷார்ட் லெட்டருக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போ பாரு, அடுத்து இந்த ஜூ, ஜூன் இருக்கு, இது வந்து ஹூ, ஹூன் இருக்கு. இந்த பாருங்க இது ஜூ இப்படி இருக்கும், ஜூன் இருக்கும், அதாவது ஜோன் இருக்கும். இதை இப்படி இழுத்துட்டோம்னா ஜூன்னு வந்துடும். இது வந்து ஹூ இருக்கும், இது ஹூன் இருக்கும். ஹூ அப்படிங்கிறத ஹூன்னு மாற்றணும்னா இப்படி போடணும், ஹூன்னு மாற்றணும். ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஜி, ஜி, ஜு, ஜூ, ஹி, ஹி, ஹூ, ஹூ. ஏன் இந்த தமிழை நம்ம இப்போ எழுதணும்னு சொன்னோம்னா நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம அரபிக்கு பக்கத்தில் என்னென்ன எழுத்துக்கள் இலகுவாக வருங்கிறது தமிழை சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி தமிழில் சில பேர் தவறு செஞ்சுருவாங்க. அதனால் இதுதான், இது ஜி, இது ஹெய், இது ஜி, இது ஜு, ரெண்டுமே ஷார்ட்டு. இது ஹெய், இது ஹூ, ரெண்டுமே ஷார்ட்டு. அடுத்ததான் இந்த எழுத்தை பார்க்குறோம். அரபியில் சொல்லும்போது ஹாம்பாங்க, உருதில் சொல்லும்போது ஹே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தமிழ்லேயே ஹேன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஹேக்கு மேலே கொடுப்பிட்டா ஹா, ஹி, ஹூ. அப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மூணு வழிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹ, ஹி, ஹூ, த, தி, து. டி சவுண்டு வரும், த, தி, து, த, தி, து.
இதனுடைய சகுணம் தமிழில் இதுக்கு இப்போ எழுத்து இல்லை அப்படிங்கிறதுனால த தீது. இது தனியாக இருந்துச்சுன்னா ரே, மூணு ரே பார்க்கணும். மேலே கொடுப்பட்டால் ரேக்கு மேலே கொடுப்பட்டால் ஜபர் ரே ஜபர் ரான்னு சொல்லுவாங்க. இந்த ரா அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். ரா அதே போல் ரூ அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். ரீ அப்படிங்கிறத மெல்லினமாக சொல்லணும். அது சின்னதாக ஒரு இடையில் ஒரு நோட்ஸ் மட்டும். ரா ரீ ரூ. அடுத்து வந்து இங்கேருந்து ஜேன்னு சொல்லுவாங்க. இதை ஜே அப்படிம்பாங்க தனியாக இருந்தால், அல்லது அரபியில் சொல்லும்போது ஜாய் அப்படிம்பாங்க. ஜ ஜி ஜூ. சரி, அடுத்தது இதில் என்ன சீன், தனியாக இருக்கும்போது சீன் 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 சீன். இப்போ சீன் மேலே கொடுப்பட்டா ச சி சு தமிழில் எழுதியிருக்கிறோம். இது வந்து இந்த ஷா வரும், ஷ ஷி ஷூங்கிறதுக்கு ஷீன் மூணுமே ஷீனு மேலே கொடுப்பட்டா ஷ ஷி ஷு. இது வந்து ஸ்வா ஸ்வா, இந்த எஸ்டபிள்யூ சேர்த்தா என்ன சவுண்ட் வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்வ அப்படிங்கிற சவுண்டு வரணும். எஸ்டபிள்யூ சேர்த்தா என்ன சவுண்டு வரும், ஸ்வ அப்படிங்கிறோம்ல அது மாதிரி ஸ்வ சி சு. இது வா வா, இதுக்கு பேர் சாது லாது லாதுன்னு சொல்லுவாங்க. அரபியிலையும் சொல்லுவாங்க, உருதுலையும் இப்படி தான் வாதுன்னு சொல்லுவாங்க. ல லு இது தோயன்னு சொல்லுவாங்க, உருதுல தோ அப்படிவாங்க. தமிழில் கற்றுக் கொடுக்குறவங்க தோயன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. இதில் எப்படி வரும், த தி து. இந்த இதுக்கும் இந்த தாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது த தி து, இது த தி து அப்படின்னு சொல்லணும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இது த தி து, இது த தி து. நாக்கில் பல்லை பல்ல போய் நான் மேல் ஒரு சில இடித்து சொல்லணும். த தி து நல்ல. இது லா லி லு தனியாக சொல்லும்போது லோ தோய் லோய் அப்படிம்பாங்க. இது தோய் இது லோய்பாங்க, அரபியில் தா லாம்பாங்க. அதனால் இது வந்து லோன்னு சொன்னாக்க லோ ஜபரு லாம்பாங்க. லோ ஜெரி லி லோ பேசு லு. அதாவது லா ஃபத்தஹா லா லா கசரா லி லா லம்மா லு அப்படிம்பாங்க. அப்போ எல்லா எழுத்துகளுக்கும் மூணு மூணு சப்தங்களை நம்ம வந்து குறிலாக சொல்லித்தான் இருக்கிறோம். அப்போ ஐனு ஐனுங்கிற எழுத்துக்கு வந்து அது தொண்டையாக இந்த தொண்டைக்கு கீழே எங்கேயிருந்து வர்றதுனால ஐன் அப்படிங்கிற சவுண்டு வந்து அது அரபியில் தமிழில் எழுத முடியாது. அதனால் அ ஐ ஊ அ ஐ ஊ. அடுத்து இதுவும் தமிழில் நம்ம எழுத முடியாது. ஹைன் ஹைன் அப்படிங்கிறத தமிழில் எழுத முடியாது. வேணால் சும்மா குறிப்புக்கு வந்து நானும் எழுதுவாங்க, ஆனால் அது சரியான உச்சரிப்பு இல்லை. ஒரு ஜி ஹெச் சவுண்டு வந்தால் என்ன வரும், அப்படி இந்த மாதிரி சவுண்டு இங்கே வரணும். அடுத்தது ஃபா. ஃபா வந்து தமிழில் வந்து பான் தான் எழுத முடியும், அல்லது ஒரு அக்கானா போட்டு எழுதுவாங்க. அதனால் இது ஃபே தனியாக சொன்னோம்னா ஃபே 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 உருதுல சொன்னாங்க. இது வந்து ஃபா அப்படிம்பாங்க அரபியில். ஃபா ஃபி ஃபு நீளமாக சொல்கிறார். ஃப ஃபி ஃபு இதுக்கு ஒரு மாத்திரை சொல்லுவாங்களே ப பி ஃபு. இது எல்லாமே அதான் குறில் அடையாளமே அதான். ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளோதான் சவுண்டு. அ அ டி உ ப பி பு அதே மாதிரி ஃப ஃபி ஃபு. இது எல்லாத்துக்கும் லாஸ்ட் வரைக்கும். இது காஃப். காஃபோட உச்சரிப்பு கான் நம்ம எழுதுனா கூட ஆ அப்படிங்கிற சவுண்டு வரணும். ஆ பி பு ஆ பி பு. இது க கி கு சாதாரண தமிழ் கா இதுக்கு தோதுவாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். அடுத்தது லாம் காஃபு காஃபு. இது லாம் லாமுடைய சவுண்டு லாம் ல லி லு. அடுத்தது ம மீம். இது தனியாக தான் மீம் 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 கூடப்பட்டால் மீம் ஜபர் மா மீ மூ மீம் ஜபர் மா மீம் ஜேரு மீ மீம் பேஸ் மூ. அதே போல் ந நூனு இது நூன் அப்படிம்பாங்க. ஒருதலையும் எப்படி தான் சொல்ல நூன்பாங்க. லாம் மீம் நூன் ந நீ நூ தமிழில் நம்ம எழுதியிருக்கோம், எழுதி அந்த எழுத்து இருக்கிறதுனால. அடுத்தது ஹ. இந்த ஹ அப்படிங்கிறதும் இந்த இதுக்கு முன்னால் ஒரு ஹா போட்டோம்ல,
இந்த ஹாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஹாக்கு வந்து ஒரு மிளகாக கிடைச்ச மாதிரி சவுண்டு, ஹா ஹை ஹவுன்னு இதுக்கு வரணும். இது வந்து கீழே கீழே வந்து ஹா ஹா ஹி ஹூ எஹ்தினஸ்ஸிராத்தல் அல்லாஹு யஹ்தி அல்லாஹு யஹ்தி, அதெல்லாம் வந்து ஹா வேறு மாதிரி ஹிதாயத் அப்படிங்கிறதுலாம் ஹ ஹி ஹூ. அடுத்தது வாவ், இது தனியாக சொல்லும்பொழுது வாவ், இது தனியாக சொல்லும்போது ஹேன்னு சொல்லுவாங்க, அரபியில் ஹான்னு சொல்லுவாங்க. ஹே ஜபர் ஹா ஹே ஜெரிஹி ஹே பிஸ் ஹேங்கிறது அரபியில் வந்து ஹா ஹா ஃபத்தஹா ஹா ஹா கசராஹி ஹா தம்மா ஹூ, இது வாவ். வாவ் எல்லா மொழியிலையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. வ வி உ வ வி உ, நம்ம எல்லாத்துக்கும் சின்ன எடுத்து போட்டுக்கிறோம், பார்த்துக்கிட்டிங்கன்னா புரியும். வ வி உ. அடுத்தது யா, லாஸ்ட் லெட்டர் யா, யா இ யு ய இ யுன்னு வரணும், ய இ ஊன்னு வந்துடக்கூடாது. ய இ யு ய இ யு, புரிஞ்சுங்களா? சரி, இப்போ ஒரு ஹம்சாங்கிற எழுத்து வந்தாலும் அலிஃபுங்கிற எழுத்து வந்தாலும் அ சவுண்டு தான், ஹம்சாக்கு மேலே கொண்டு வந்தால் அ சவுண்டு தான், இந்த ஆ சவுண்டு வரும். அதே போல் ஹம்சாக்கு அலிஃபுக்கு கீழே கூட போட்டாலும், ஹம்சாக்கு கீழே கூட போட்டாலும் ஈ தான், ஈ அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். அதே போல் அலிஃபுக்கு மேலே பேஸ் போட்டாலும், ஹம்சாக்கு மேலே தம்மா போட்டாலும், அலிஃபுக்கு மேலே தம்மா போட்டாலும் உ அப்படிங்கிற சவுண்டு, அ இ உ அ இ உ உ, இது ரெண்டுமே ஒரே சவுண்டு, அலிஃபுக்கு ஒரே சவுண்டு தான். ஆக இந்த பாடத்தில் நமக்கு 28 எழுத்தில் இந்த 28 எழுத்துக்கும் மூணு, அதை நம்ம பார்க்க சொல்ல போனோம்னு சொன்னால் 28 × 3 24 × 6 84 வருமா, 84 சத்தங்கள் இதில் நம்ம பார்த்துட்டோம். அதாவது 28 எழுத்துக்கு மூணு சத்தத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா மொத்தம் 84 சத்தங்கள் குறியல்கள் வந்துருச்சு. இப்போ எப்படி 84 குறியல்கள் இருக்குதோ அதே போல் இதுக்கு 84 நெடில்கள் வரும், நெடில்கள் வரும். அதுக்கு பிறகு 28 இன்னொரு புள்ளி உள்ள எழுத்துக்கள் வரும். ஆக இப்போ நம்ம குறில் பார்த்துட்டோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்ம நெடில், இது சம்மந்தமான நெடில் பார்ப்போம். நெடில் எப்படி நமக்கு விளங்கணுச்சுன்னா குறிலோடு சேர்த்து நெடில் பார்க்கும் பொழுது தான் இது குறில் இது நெடில் நமக்கு விளங்க வரும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த லெசனில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.